மத்திய அரசின் புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பஞ்சாப் மாநில விவசாயிகள் இந்த ஆண்டு சந்தையில் கடந்த ஆண்டை விட அதிகமாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் நெல் விற்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து நீடிப்பதாகவும் அரசு கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்